ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வாரம் ஓஎம்ஜி இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸை கோச்சிங் சென்டர்ஸ்க்கு நம்ம கேட்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் சிங்கிள் இன்ஸ்டிடியூஷனை குத்தி காட்டுற மாதிரி கிடையாது. ஜென்ரலாக ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய அத்தனை நீட் ஜேஇஇ கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் கேட்குற கேள்வி தான். ஏன்னா எல்லா கோச்சிங் சென்டர்ஸ்லையும் ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு பர்சனையும் குத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் நான் கேட்கவே இல்லை. இது எல்லாமே ஜென்ரல் கொஷின்ஸ் தான் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நீட் 2020 ரிசல்ட் வந்துச்சு. அப்போ ஒரு சரித்திர சாதனை படைத்த ஒரு ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா, சோஹேப் அஃப்தாப் அப்படிங்கிறவர், ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு, டெல்லியை சேர்ந்த ஒரு பொண்ணு, இவர் ரெண்டு பேர் 720 out of 720 வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் சோஹேப் அஃப்தாப் இருக்கார் இல்லையா, இவர் எங்கள் கோச்சிங் சென்டரில் தான் படித்தாருன்னு 8 different கோச்சிங் சென்டர்ஸ் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இந்த 8 different கோச்சிங் சென்டர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நீங்கள் டீச் பண்ணுறீங்களா இல்லை சீட் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், சிஹெச்சை முன்னாடி போட்டுட்டு டிஏ பின்னாடி போடுங்க, சேம் ஸ்பெல்லிங். டீச்சிங் நடக்குதா இல்லை சீட்டிங் நடக்குதா உங்கள் கோச்சிங் சென்டர்ஸில்? இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக ஒரு 5 questions நான் கேட்குறேன். இதை பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் நியாயமாக யோசித்து பாருங்கள். சி, ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீட் இன் யுவர் கோச்சிங் சென்டர்ஸ் ஃபார் நீட் 2020, அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுங்கள். இன்க்ளூடிங் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை பிரான்ச்சஸ்லேயும் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, எத்தனை 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, அந்த டீட்டெயிலை நீங்கள் வெளியிடுவீங்களா? ரெண்டாவது, How many got below 500? ஏன்னா above 500, above 550, above 600, above 650, above 700 நீங்கள் வந்து பேனர் ஓட்டுறீங்க, ஸ்லிப்பெல்லாம் கொடுக்குறீங்க. 500 பிலோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 400 பிலோ எத்தனை பேர், 300 பிலோ எத்தனை பேருன்னு ஏன் அந்த நோட்டீஸில் நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, விளம்பரம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நெக்ஸ்ட், How many students could not get 113 ஃப்ரம் யுவர் கோச்சிங் சென்டர்? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில், டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு உங்களால் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுமா? இந்த 8 கோச்சிங் சென்டருக்குமே நான் கேட்குறேன், 113 கூட எடுக்க முடியாமல் போன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? லட்சக்கணக்கில் பேரண்ட்ஸ் வந்து பணத்தை கொட்டி உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் சேர்க்குறாங்க, ஆனால் உங்களால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எலிஜிபிள் மார்க் கூட வாங்க முடியலன்னா நீங்கள் என்ன பெரிய கோச்சிங் சென்டர்னு சொல்லிக்கிறீங்க? இது அடுத்த கேள்வி. ஹவு மெனி கொஷின்ஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் யுவர் மாக் டெஸ்ட்? நீங்கள் மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணீங்க. மாக் டெஸ்ட்னா என்ன? நீட் பேசிஸ்லேயே 720 மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்க, 30-40 டெஸ்ட் வைக்கிறீங்க, எக்கச்சக்கமான டெஸ்ட் வைக்கிறீங்க. அந்த மாக் டெஸ்ட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து நீட் 2020 கேட்டாங்க? அட, சிமிலர் கொஷின் வந்திருந்தால் கூட போதும், சேம் கொஷின் வேண்டாம். நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் வரும், ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி வரும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஷின் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி எத்தனை கொஷின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் பர்டிகுலராக நீட் 2020 கேட்டிருந்தாங்க? தென் உங்கள் கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்லேருந்து எத்தனை சேம் ஆர் சிமிலர் கொஷின்ஸ் நீட் 2020 கேட்டிருந்தாங்க? இந்த டீட்டெயில்ஸ் ஏன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டரும்? நெக்ஸ்ட், டூ ஸ்டூடெண்ட்ஸ் கிரீவன்ஸ் கிளியர்டு பை கோச்சிங் சென்டர்ஸ்? நீட் 2020 எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட குறைகளெல்லாம் நீங்கள் தீர்த்திங்களா? காரணம் என்னென்னா, எல்லா கோச்சிங் சென்டர்லையும் த்ரூ அவுட் இந்தியா நீங்கள் டாப்பர் செக்ஷன் ஒரு 100 ஸ்டூடெண்ட்டை தனியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து அவங்கள ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு 710, 710, 715 வாங்க வச்சிட்றீங்க. பட் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பின்னாடி கிளாஸில் போடுறீங்கல்ல, அவங்களுக்கு போகிற டீச்சர்ஸ் எந்த அளவில் அவங்களுக்கு பாடம் நடத்துனாங்க, அவங்களுக்கு டவுட்ஸை எந்த அளவில் கிளியர் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த டீச்சர்ஸ் நடத்துறது புரியல, எனக்கு டீச்சர்ஸை மாற்றுங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் அந்த டீச்சர்ஸை மாற்றி கொடுத்தீங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது ஒரு கோச்சிங் சென்டர் பற்றின விஷயத்தில். எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் விளம்பரம் போட்டு மாற்றட்டு எங்கள் கோச்சிங் சென்டரில் ஃபஸ்ட் மார்க்கு இப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, ஃபெயிலானவங்க உங்கள் கோச்சிங் சென்டரில் ஒருத்தர் கூட இல்லையா? 300 கீழே எந்த ஸ்டூடெண்ட்டும் உங்கள் கோச்சிங் சென்டரில் வாங்கலையா? உங்கள் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலே எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருமா? இந்த கம்மி மார்க் வாங்கினவங்க, ஃபெயிலானவங்க ஃபாரினில் கூட போய் படிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்குலாம் எந்த ஸ்டெப்பும் ஏன் நீங்கள் எடுக்கல? தீஸ் ஆல் ஆர் த கொஷின்ஸ். பட் இந்த கொஷின்ஸ்க்கு எப்போவுமே எந்த கோச்சிங் சென்டர்லேருந்தும் நமக்கு ஆன்சர் வராது அப்படிங்கிற ஒன்று தான் உண்மை. ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லேயும் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரெஷர்ஸ் எத்தனை பேர் ஃப்ரீ எம்பிபிஎஸ் சீட் மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்ந்தான்,
ரிப்பீட்டர்ஸ் எத்தனை பேர், ரீ ரிப்பீட்டர்ஸ் எத்தனை பேர், இந்த லிஸ்ட்டெல்லாம் ஒவ்வொரு கோச்சிங் சென்டரும் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கனாலும் சத்தியமாக ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸில் ஃபெயிலியர் ஆனவா இல்லை மார்க் கம்மியாக வாங்கினவன், ரிப்பீட்டர்ஸில் மார்க் கம்மியாக வாங்கினவன் திருப்பி அதே கோச்சிங் சென்டரில் போய் சேரும்போது கொஞ்சமாவது ஃபீஸை குறைச்சிக்குவாங்களா? அதுவும் கிடையாது. யாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயோ பேரண்ட்ஸ் மேலேயோ அக்கறை கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்க மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கணும். தான் பேரண்ட்ஸ் இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க, அதனால் அந்த கோச்சிங் சென்டரில் கொடுக்குற அத்தனை ஷெட்யூலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதணும், நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், ப்ராக்டிஸ் பக்காவாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும். வேறு யாரும் உங்கள் மேலே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ற வரைக்கும் தான் உங்களை வந்து அவங்க கேர் பண்ணிக்கிற மாதிரி, உங்களை சூப்பராக படிக்க வைக்கிற மாதிரி, நிறைய மார்க் எடுக்கிற வைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த கோச்சிங் சென்டரில் போய் பிகினிங்கில் உங்களால் மார்க் வாங்க முடியலன்னா பின்னாடி கிளாஸில் போட்டு சுமாரான டீச்சர் அனுப்பி உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்களே தவிர, உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கோ ஃபெயிலாக போகிற மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்டை எப்படியாவது 300+ எடுக்க வச்சிடணும் அப்படின்னோ, இல்லை ஒரு 400 வாங்குற பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டு 550 வாங்க வைக்கணும்னா யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அந்த இன்ஸ்டிடியூட்டில் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் யார் 550+ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கோச்சிங்னு டாப்பர் கிளாஸில் வச்சு பார்த்துக்க போகிறாங்க. அப்போது நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். இருந்தாலும் அந்த கடைசி கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் இப்போ கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டாப்பர் கிளாஸில் இல்லாமல், எல்லா கோச்சிங் சென்டரும் சேர்த்து சொல்கிறேன், டாப்பர் கிளாஸ் இல்லாமல் கடைசி கிளாஸில் இருந்து கூட 550+ வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எங்கே இருந்தாலும் நம்ம படிக்கணும்னு நினச்சா நல்லா படிக்கலாம். இந்த கோச்சிங் சென்டர் தான், இந்த கிளாஸ் தான், இந்த டீச்சர் தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மனசு வச்சா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நிறைய பேரை நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்துட்டாலே, ஒரு பர்டிகுலர் சென்டரில் நம்ம வந்து அட்மிஷன் வாங்கிட்டாலே நம்ம MBBS ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கே போனாலும் MBBS ஆகிறது அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மனசுலையும் எண்ணத்துலையும் தான் இருக்குது. அவர் தான் நல்லா படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு MBBS ஃப்ரீ சீட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத என்றைக்கும் மறந்துடவே கூடாது. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம கேட்ட சர்வே ஒரு 2 க்வெஸ்சன் கேட்டோம். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் பேஜில் ஹாவ் யூ ஜாயின்ட் எனி கோச்சிங் சென்டர் சோஃபார் அப்படின்னு கேட்டதுக்கு 34% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் அப்படின்னும், 66% நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 34% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆர் யூ ஹாப்பி வித் கோச்சிங் சென்டர்ஸ் டீச்சிங் அப்படின்னு கேட்டோம். அதாவது எல்லாமே ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. 37% சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னு, 63% வந்து ஆன்லைனில் கோச்சிங் சென்டர்ஸ் டீச் பண்ணுறாங்க இல்லையா அது விளங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழில் ஒரு 5 க்வெஸ்சன் சர்வேயில் கேட்டிருந்தோம். அதில் 4 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சி, நமக்கே பிரச்சனை வந்துடும் போல இருக்குது. என்னென்னா, நான் கேட்ட க்வெஸ்சன் தாங்க NTA கரெக்ஷனை பற்றின க்வெஸ்சன். ஆக்சுவலி ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு ST வகுப்பை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவரோட ஸ்கேண்டு காப்பியும் ஃபைனல் மார்க் ஷீட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 650 மார்க் வந்துச்சுன்னு NDTV, டைம்ஸ் நவ்வு, இந்தியா டுடே, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் டிவி, ரிப்பப்ளிக் டிவின்னு எல்லாத்துலேயும் போட்டாங்க. உடனே நம்மளும் நம்ம சேனலில் அதை ஷேர் பண்ணோம். ஃபியூ டேஸ் பேக் என்னாச்சு, NTAலேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி NTA கரெக்ஷனில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா தகுந்த நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளும் போட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது குட்டியான ஒரு ஆளுங்க, நம்மளை நசுக்கிடுவாங்க. அதனால் அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், அதை விட்டுறோம். ஸோ இன்னொரு க்வெஸ்சன் கேட்டோம், என்னென்னா ஆர் யூ ஹாப்பி வித் மர்ஜர் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் சீட் வித் நீட் அப்படின்னு. அதாவது எய்ம்ஸ்க்கும் ஜிப்மர்க்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் தனியாக எக்ஸாம் வச்சு தனியாக சீட் அலாட் பண்ணி தனியாக அவங்க தனி உலகமாக இருந்துச்சு, இந்த வருஷம் நீட்டோடய அதை வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ எய்ம்ஸ் ஜிப்மர் சீட் நீட் மார்க்கை மட்டுமே வச்சு ஃபில் பண்ணுவாங்க, அதுவும் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC தான் ஃபில் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இது ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு 71% ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் ஹாப்பி அப்படின்னும், 29% வந்து நோ வேண்டாம் அது தனியாகவே இருந்திருக்கலாம், அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆல் அந்த திங்ஸ். இந்த வாரம் OMG இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம கோச்சிங் சென்டரில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், செல்ஃப் ஸ்டடியில் படிக்கிறவங்களுக்கு அந்த ஷெட்யூல்லாம் ப்ராப்பராக போட தெரியாது. அதனால் கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணி அந்த ஷெட்யூலுக்காகவாவது, அவங்க வைக்கிற டெஸ்ட் பேப்பர்ஸ்க்காகவாவது படிக்கும்போது தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்,
உங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்கணும். தனியா ஒருத்தவங்க வந்து உங்க மேல அக்கறையா எடுத்துக்கிட்டு ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்துட்டாலே அவங்க வந்து உங்க மேல ரொம்ப பாசமா அன்பா பொழிஞ்சி நீ நல்லா படிக்கணும்டா நல்லா வரணும்டான்னு ஒவ்வொருத்தரையும் கேர் எடுத்து பாத்துக்க மாட்டாங்க. அது முடியவும் முடியாது. அதனால நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீ 2021ல கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.